தேவனை துதிப்பதும் புகழ்வதும் பாடுவதும் நம் ஜீவனோடு உயிரோடு நாம் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் போற்றுறோம்னு சொன்னா என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு தான் நான் சொல்வேன். இது பெரிய அதிசயம் என்றே சொல்வேன், பெரிய அற்புதம். இந்த வருட இறுதியிலேயும் தேவனை புகழ போற்ற ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் நமக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்கார். இது நமக்கு கிடைச்ச பாக்கியம், நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம், நமக்கு கிடைச்ச புண்ணியம். எத்தனையோ பேருக்கு இல்லைங்க இந்த பாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லைங்க இந்த ஸ்லாக்கியம். சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, சில பேர் சோகத்தில் இருக்கிறாங்க, சில பேர் சிற்றின்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் சித்திரவாதிகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் மௌனமாக போயிட்டாங்க, சில பேர் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் பிழைத்திருந்து இந்த வருட கடைசியிலே தேவனை மகிமைப்படுத்த தேவன் எவ்வளவோ ஒரு பெரிய கிருபை 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 லோரா பஹானா சந்திரி தோரா பகதானமா. இது ஒன்று போதும் நம்மது வாழ்விலே நாம் வளர்வதற்கு, இந்த நன்றி நிறைந்த ஒரு இருதயம் போதும் நம் வாழ்விலே நாம் உயர்வதற்கு, இந்த நன்றி நிறைந்த இருதயம் ஒன்று போதும் நாம் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு, இந்த நன்றி நிறைந்த ஒரு இருதயம் போதும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிற ஒரு நன்றி நிறைந்த ஒரு இருதயம் போதும் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, ஒரு நன்றி நிறைந்த ஒரு இருதயம் போதும் சுகமாய் சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு. தேவனை புகழுகிற எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்கப்பா என் லைஃப்ல, யாருக்கும் காண்பிச்சிராத தயவன எனக்கு காமிச்சிங்கன்னு சொல்லி அதை உணர்ந்து ஒரு உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு நன்றி இருக்கு பாருங்க, ஒரு துதி, ஒரு பாடல், ஒரு ஸ்தோத்திரம், அது போதுங்க நீங்க சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு. அது ஒண்ணு போதும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவையானது பல அல்ல, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்னே ஒண்ணு, தேவையானது ஒன்னே ஒண்ணு, தேவையானது ஒன்னே ஒண்ணு. அது என்ன? அது என்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. அப்பாவுடைய பாதம் தான் என் வாழ்வின் வெற்றியின் அஸ்திபாரமே, அப்பாவின் பாதம் தான் என் வாழ்வின் ஆசீர்வாதமே, அப்பாவின் பாதம் தான் என் வாழ்வின் உயர்வே, அப்பாவின் பாதம் தான் என் வாழ்க்கையின் வெற்றியே, அப்பாவின் பாதம் தான். தேவையானது இதுவே 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 அப்பா 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 அப்பாவின் பாதமே. ஆகவேதான் இந்த வருட இறுதியில இந்த இறுதி உபவாச கூட்டத்திலேயும் என் குரல் உயர்த்தி அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன், என் கரகோஷம் எழுப்பி அப்பாவுக்கு நன்றி செலுத்துறேன், என் மொத்தத்தையும் செலுத்தி அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இதெல்லாம் நான் அவருக்கு கொடுக்கிற முத்தங்கள், இதெல்லாம் நான் அவருக்கு கொடுக்கிற அன்பு, இதெல்லாம் நான் அவருக்கு செலுத்துகிற நன்றி கடமைகள். அந்த அரோதோஹோ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க நன்மையெல்லாம் எடுத்து பேசுறேன், என் சொந்த வாயால, என் சொந்த உச்சரிப்பால, என் சொந்த நாக்கால, என் சொந்த உதட்டால, என் சொந்த இருதயத்தால, என் சொந்த மனசால, என் சொந்த உள்ளத்தால அப்பாவுக்கு நன்றி பலிகள், அப்பாவுக்கு சோத்திர பலிகள், அப்பாவுக்கு துதி பலிகள். அல்லேலூயா அல்லேலூயா. வேற நாவினுடைய வார்த்தையை கேட்பதை விட என் சொந்த நாக்கால, என் சொந்த உச்சரிப்பால, என் சொந்த உணர்வால, என் சொந்த இருதயத்தால, என் சொந்த மனசால, என் சொந்த வார்த்தையால, சொந்த சொற்களால் அப்பாவுக்கு நன்றி. நல்ல வாய 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 திறந்த தேவ பிள்ளைய, மௌனமா இருக்கிற நேரம் இது இல்ல, மௌனமா இருக்கிற நேரம் இது இல்ல. நம்ம வீட்டில இருந்திருக்கலாம், தேவ பிள்ளையா கூடி வந்த நோக்கமே துதித்தலோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு என் தேவனுக்கு எப்படி என்னால நன்றி சொல்லாம இருக்க முடியும், துதிக்காம எப்படி இருக்க முடியும்,
பாடாம எப்படி இருக்க முடியும், உயர்த்தாம எப்படி இருக்க முடியும்? அவர் எனக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்காரு, அநேக தயவுகளை செஞ்சிருக்காரு, யாருக்குமே செய்யாததெல்லாம் எனக்கு செஞ்சிருக்காருன்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். லோமாதாலானா மேராதானா ராமா பாகாதானா லாமா நோராதானா ஷேதாலா பாகாதோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே. கால் சறுக்கும் போதெல்லாம் தூக்குனாரு, மன உடையும் பொழுதெல்லாம் திடப்படுத்தினாரு. உறவுகளால் காயங்கள், சொந்தங்களால் காயங்கள், என்ன நல்லா பார்த்துப்பாங்க நினைச்சவங்களாம் நம்மளை கழட்டி விட்டுட்டு போகும் போதெல்லாம், இவங்க செஞ்சு முடிச்சே முடிப்பேன்னு வாக்கு கொடுத்தவங்களாம் ஏமாத்தும் பொழுதெல்லாம், அநேக துரோகங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கோம், அநேக ஏமாற்றங்கள், அநேக கசப்பான அனுபவங்கள், அநேக கண்ணீர்கள், நமக்கு வந்த இந்த அவமானம், இந்த அவலட்சணம், இந்த அசிங்கம், இந்த ஏமாற்றம் வேற எவருக்கு வந்திருந்தாலும் நின்று இருக்கவே முடியாது. ஆண்டவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், காயத்திலும் கண்ணீரிலும் சோகத்திலும் எல்லா விதமான வருத்தத்திலும் ஏமாற்றத்திலையும் அவமானத்திலையும் நிந்தையிலையும் நான் மடிந்து போகாதபடி, நான் விழுந்து போகாதபடி, நான் நொந்து போகாதபடி, நான் ஏமாந்து போகாதபடி, நான் செத்து போகாதபடி என்ன பிழைக்க வச்சீரே, நிலைக்க வச்சீரே, தூக்க வச்சீரே, நிற்க வச்சீரே, நடக்க வச்சீரே, பறக்க வச்சீரே. உன்னை நிக்க வேண்டிய இடத்துல நிக்க வச்சாரு, நடக்க வேண்டிய இடத்துல நடக்க வச்சாரு, தலை நிமிர வேண்ட இடத்துல நிமித்தி வச்சாரே, உயர பறக்க வேண்ட இடத்துல பறக்க வச்சாரே. ரெண்டு கைய கரகோஷம் எடுப்பி அப்பா அத்தனைய செலுத்தி உமக்கு நன்றி. ஷேலா கா பா கா தா நா லா மா தே கா பா கா தா நா மா ரா தா பா நா தா பா கா தா நா மா ஷதே ரோ. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆயிரம் உறவுகள் வந்துச்சு, அது பாதியிலே வந்து பாதியிலே போயிருச்சு. ஆனா ஆதியில வந்த ஆண்டவர் எந்த நாள ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, ஒத்த நிமிஷம் கூட என்ன விட்டு விலகாம. அப்பனே அன்பரே, என் அன்பரே, உம்மை விட்டு நாங்க எங்க போவோம்ப்பா? உங்க அன்பை விட்டு, உங்க வார்த்தையை விட்டு, உங்க சத்தியத்தை விட்டு, உங்க பிரசன்னத்தை விட்டு, உங்க சட்டையை விட்டு, ஓ என் சொந்த உதடால, என் சொந்த உச்சரிப்பால, என் சொந்த வார்த்தையால, என் சொந்த சொற்களால, என் சொந்த இருதயத்திலிருந்து நான் அப்பாவை மகிமைப்படுத்துறேன், அப்பாவை துதிக்கிறேன். ஓ மகிமை, மகிமை. ஊரத்த கூறலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே, ஊரத்த கூறலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறே, வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். என் வாயால வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். அப்படியே கையை உயர்த்தி என் தெய்வமே சுநாதா, இதையெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா, தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா. My
உம்பிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. எங்கப்பா நான் போவேன்? உங்களைதான். உங்களை சுற்றி 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 நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் தெய்வமே. பேரன்பு என் கண் முன்னே இருக்கின்றது. உங்க அன்பு என்னை விட்டு போலியாப்பா. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன்னே இருக்கின்றது. உம் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். உம் தீரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். கையசச்சி என் தெய்வமே இயேசுநாதா நேரத்தில் இவங்க இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைப்போம். இப்போ அவங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல, இப்போ அவங்க இருந்தால் அதை முடிச்சு கொடுத்துருவாங்களே, இப்போ அவங்க இருந்தால் இதை பண்ணிடுவாங்களே அப்படின்னா நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ இவங்க இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம சொல்கிறோம் பாருங்க. அந்த உதவியை கூட ஏற்படுத்தி கொடுக்கிறவர் நம் ஆராதிக்கிற தேவன் தான். இப்போ இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம் பாருங்க. இப்போ இவங்க இருந்தா சகாயமா இருக்கும், உதவியா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்றோம் பாருங்க. பல நேரத்துல அவங்க இருந்தாலும் கூட நமக்காக பெருசா அவங்களால ஒண்ணு செஞ்சிட முடியாது. நான் பார்த்திருக்கேன், நம்முடைய தலைமை போதகரோடு அவருக்கு உதவியாளனாக நான் இருந்த நாட்களிலே நான் பார்த்திருக்கேன். ஐயாக்கு சில நேரத்துல பிசிக்கலா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு செஸ்ட் பெயின் மாதிரி வரும், கொஞ்சம் உடல் ரீதியான சில பாதிப்புகள் எல்லாம் வரும். அவருக்கு இப்படி பாதிப்புகள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே இடமே இருக்காது, அவ்வளோ கார் நிற்கும். ஒரு 20-30 கார், அவ்வளோ சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பெரிய பெரிய ஆட்கள் டாக்டர்ஸ் எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கையை கட்டிட்டு அவர் மூஞ்சியை பார்த்துட்ருப்பாங்க.
அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர அந்த பெயின்ல இருந்து அவருடைய அந்த வேதனையிலிருந்து யாரும் தப்புவிக்க முடியாது. கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், எவரும் அறியாத ஒருவர் எப்பொழுதும் நம் மத்தியில் நடுவில் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் இவங்க இருந்தா நல்லா இருக்கும், அவங்க இருந்தா நல்லா இருக்கும். நம்ம எதிர்பார்த்தோம் பாருங்க, அவங்க இருந்து கூட பல விஷயம் நல்லா ஆகல, அவங்க இருந்து கூட பெட்டர் ஆகல, ஆனா இவர் வந்து பெட்டரா மாத்தி கொடுத்தாரு. இந்த வருஷம் எத்தனையோ விஷயத்தை நல்லதா மாத்தி கொடுத்தாரு, தீமையெல்லாம் நன்மையா மாத்தினாரு, பொல்லாதவைகளெல்லாம் நலமா மாத்தினாரு. மோசமா முடிஞ்சிடும் நினைச்ச விஷயத்துல எல்லாம் ஆண்டவர் நல்லவராய் இருந்து நாசமாய் போகாதபடிக்கு நன்மையாய் பாதுகாத்தார். அவர் எவரும் திறக்க கூடாதபடிக்கு புட்டுகிறவர், எவரும் புட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் பல விஷயங்களை நமக்காக திறந்தார், பல விஷயத்தை நமக்காக பூட்டினார். வியாதி நம்மை தொடாதபடிக்கு வியாதியை பூட்டு போட்டாரு, தரித்திரம் நம்மளை தொடாதபடிக்கு பூட்டு போட்டாரு, பிசாசு நம்மளை தொடாதபடிக்கு, பாவம் நம்மளை தொடாதபடிக்கு, அந்நிய மனுஷன் எரிச்சல் பிடிச்ச மனுஷங்க, பொறாம பிடிச்ச மனுஷங்க, நீயும் பிள்ளையும் குடும்பமும் நல்லாவே இருக்க கூடாதுன்னு தந்திரமா வேலை பார்க்கிற மனுஷனுடைய வாயையும் கையையும் கட்டி போட்டார் ஆண்டவர். எதிர்ப்பின் சத்துருக்களின் கிரியை பூட்டு போட்ட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எல்லாம் உன் மேல திறந்து விட்டாரு, ஆரோக்கியத்தை திறந்து விட்டாரு, நன்மையை ஓபன் பண்ணாரு, பிளஸிங்ஸ் ஓபன் பண்ணாரு, வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தருணங்கள் நல்ல நல்ல மக்களுடைய தொடர்புகள் ஆயிரம் நன்மையை திறந்த ஆண்டவருக்கு ரெண்டு கரகோஷம் எழுப்பி லக்கி தாப்பா ராதாபா நாம சந்தாரோ. எத்தனை எத்தனையா எத்தனை எத்தனையா எத்தனை எத்தனையா அனுகூலங்களை செய்த ஆண்டவர், நன்மைகளை செய்த ஆண்டவர். எத்தனையோ பேர் மருத்துவமனைக்கு போனாங்க, எனக்கு தெரியுது. தேவனுடைய பிள்ளைகள் அழகா போன மாதிரியே வந்தாங்க. தேவனுடைய கிருபை ஆரோக்கியத்தை ஓபன் பண்ணுச்சு. பூமி ஜானம் ஜாதி எங்கும் காரிருள் கொள்ளை நோய் வந்த பொழுதிலும் தேவ பிள்ளையை யோசிச்சுப்பார், கர்த்தர் இந்த வருஷம் ஃபுல்லா மகிமையா உதயமானார். இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லா நிரம்பி 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 வழிய பண்ணாரு.